மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்கர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் மற்றும் நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்கரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்புடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு வரும் இரண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடைகின்றார் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயை வக்கரம் பெற்ற சனி பகவான் மகர ராசியில் இருந்து பார்க்கின்றார் இதனால் செவ்வாயின் நீச்சத்தன்மை நீங்கிவிடும் பத்தாம் வீட்டில் உள்ள சனியின் பார்வை செவ்வாயின் மீது விழுவதால் வேலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்பும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம் உங்களின் தன்னம்பிக்கையின் அளவு அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டில் புதன் ராகுவுடன் இணைவதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் பொருளாதார நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருக்க வேண்டும் பண விஷயமாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் சொல்லை விட செயலில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி சுக்கரனுடன் இணைகின்றார் மூன்றாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இணைவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பூர்வ ஜென்மத்தின் பலன் கிடைக்கும் இரண்டாம் தேதி சுக்கரன் செவ்வாயுடன் இணைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் திருமணம் சுபகாரியம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துபவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரலாம் உங்களுக்கு பேச்சு திறன் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கவும் செய்வீர்கள் உடன் நல்லுறவு ஏற்படும் உங்கள் தன்னம்பிக்கையின் அளவு வெளிப்படும் என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் என்றே கூறலாம் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் வெல்வீர்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பீர்கள் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதன் காரணமாக இளம் வயது மேஷராசியினரின் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண மன தம்பதிகளுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் என்றாலும் உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அதிகம் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உங்கள் நண்பர்களுடன் சிறந்த நல்லுறவை வளர்த்து வாக்கில் நிதானத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு அழகும் கவர்ச்சியும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாலினத்தவரை எளிதாக கவர்வீர்கள் திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் நிதிநிலை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள போதுமான பணம் உங்களிடம் இருக்கலாம் உங்கள் புத்தியை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வீர்கள் எதிர்பாராத வகையில் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் சில செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் முன்னேற்றம் காண்பதற்கு குபேர பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணி வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்வார்கள் சிறப்பாக பணியாற்றி மேல் அதிகாரிகளிடம் அங்கீகாரத்தை பெறுவார்கள் நீங்கள் கடினமாகவும் படைப்பாற்றலுடனும் பணிபுரிவீர்கள் பணியின் மூலம் சிறந்த ஆதாயத்தையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு மனக்குழப்பமும் பணியிடத்தில் உங்கள் செயல் திறமையை பாதிக்கும் என்றாலும் சமாளித்து கவனமுடனும் உற்சாகத்துடனும் பணிபுரிந்து வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் தொழில் சம்பந்தமாக எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் எனவே நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை பெறுவீர்கள் தொழில் வல்லுநர்கள் பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் நீங்கள் தைரியத்துடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பணிபுரிவீர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் பெறுவீர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் மனதை தளர விடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனைகளை ஏற்று மருந்து உட்கொள்ள வேண்டும் தலைவலி கண்களில் பிரச்சனை போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீர்ச்சத்து நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக் கீரைகள் பழங்கள் பால் முதலியவற்றை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு தயாராகும் மாணவர்கள் சிறந்த பலன்களை காண்பார்கள் மாணவர்கள் தைரியமாகவும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு சிறப்பாக கல்வி பெயின்று அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் இந்த மாதம் வெற்றி காண்பது சற்று கடினமாக இருக்கும் அதற்கு இன்னும் சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் கல்வி உதவித்தொகை பெறுவதில் சில சிரமங்கள் இருக்கலாம் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் ஆதரவு பெற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அழியுங்கள் சங்கடகர அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் பெறுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு யோகா தியானம் செய்து நேமர சக்திகளை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்